வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நேரடி போரை தூண்டக்கூடிய எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் தவிர்க்கும் தீவிர ராஜதந்திர முயற்சிகளை சில அரபு நாடுகள் செய்து கொண்டிருக்கும் நிலையில் ஈரான் இஸ்ரேலி தாக்க முடிவு செய்துள்ளது என்ற தகவல் இஸ்ரேலுக்கு மூன்றாவது தரப்பால் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இந்த தகவலை அறிவித்துள்ளார் ஈரானின் செய்தி ஹங்கேரியின் வெளியுறவு அமைச்சர் பீட்டர் சிஜார்டோ மூலம் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டது ஹங்கேரியின் வெளியுறவு அமைச்சர் நேரடியாக கான்ஸை தொலைபேசியில் அழைத்து இந்த தகவலை தற்காலிக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அலி பகேரியிடமிருந்து பெற்றதாக தெரிவித்தார் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் கான்ஸ் இது பற்றி கூறிய இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாக ஈரான் எங்களிடம் ஹங்கேரி ஊடாக கூறியுள்ளது ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கும் உலகம் ஈரானிடமிருந்து விலையை எதிர்பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அலிபகேரி ஹங்கேரியின் வெளியுறவு அமைச்சரிடம் தெரிவித்தார் என்று காட்ஸ் கூறினார் இந்த தகவல் எதற்காக ஹங்கேரி ஊடாக இஸ்ரேலுக்கு கூறப்பட்டது என்பதற்கு தெளிவான விளக்கம் வெளியிடப்படவில்லை ஈரான் ஒரு ஐரோப்பிய நாடு ஊடாக தகவல் கொடுக்க விரும்பியிருக்கலாம் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமான உறவுகளை வைத்துள்ள ஈரானுக்கு பல ஐரோப்பிய மற்றும் மேற்கு நாடுகளுடன் சுமூகமான உறவுகள் கிடையாது ஈரான் சுமூகமான உறவுகளை வைத்திருக்கும் விட்டு எண்ணக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் ஹங்கேரியும் ஒன்று மறுபக்கத்தில் ஹங்கேரி இஸ்ரேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டை அங்கீகரித்து ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொண்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டது அந்த வகையில் இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு தரப்பு ராஜதந்திர உறவுகளை வைத்திருப்பதால் ஹங்கேரி ஊடாக தகவல் அனுப்பப்பட்டிருக்கலாம் தாக்குதல் எப்போது நடத்தப்படும் என்ற விபரம் வெளியிடப்படவில்லை அல்லது வெளியே சொல்லப்படவில்லை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அலிபகேரி நேற்று பக்ரைன் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லீப் பின் ரஷீத் அல் சானியுடன் நடத்திய உரையாடலில் கடந்த வாரம் டெக்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதில் தனது நாட்டின் உறுதியை பற்றி பேசினார் அந்த உரையாடலில் அவர் சியோனிச ஆட்சியின் விரிவடைந்து வரும் தீய செயல்களுக்கு எதிராக மௌனம் கடைபிடிப்பது பிராந்திய நிலைத்தன்மைக்கு தீங்கு விளைவிக்கும் அத்துடன் இஸ்ரேலின் சமீபகால நகர்வுகளை அலட்சியம் செய்வது அவர்களது செயல்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிப்பது போன்றது அதனால் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறினார் இந்த தகவல் நேற்று பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சால் வெளியிடப்பட்டது அதிலும் தாக்குதல் எப்போது நடக்கும் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய பென்டகோன் அதிகாரிகள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஈரானிய தாக்குதல் வரலாம் என்று அமெரிக்கா நம்புகிறது என்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இன்று பிற்பகலில் தனது தேசிய பாதுகாப்பு குழுவை சந்தித்து நிலைமையை பற்றி விவாதிக்க உள்ளார் அதே நேரத்தில் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோம் தளபதி ஜெனரல் மைக் எரி குரில்லா நேற்று இஸ்ரேலுக்கு சென்று பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கேலன் மற்றும் ஐடிஎஃப் தலைமை அதிகாரி ஹெர்சி ஹெலேவியை சந்தித்தார் இந்த பயணம் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ஆதரவு நேரடி மொழிபெயர்ப்பு என்று கேலன் கூறினார் அவர் மேலும் கூறிய போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு அசைக்க முடியாது இரானிய தாக்குதலை எதிர்கொள்வதற்காக இஸ்ரேலிய அமெரிக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு பற்றி பேசப்பட்டது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு இயக்கங்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் சர்வதேச கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் என்று ஜோவ் கேலன் தெரிவித்தார் மற்றொரு ராஜதந்திர நகர்வில் சாத்தியமுள்ள இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்படக்கூடிய பிராந்திய பதட்டங்களை தணிக்கும் முயற்சிகள் குறித்து ஜுடானின் மன்னர் அப்துல்லாவுடன் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசினார் என்று வெள்ளை மாளிகை அந்த அழைப்பை விவரித்தது ஜனாதிபதி பைடனிடம் ஜுடானிய மன்னர் அப்துல்லா பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் ஜுடான் ஒரு பங்காளியாகவும் கூட்டாளியாகவும் அமெரிக்காவுக்கு அசைக்க முடியாத ஆதரவை உறுதிப்படுத்தினார் கடந்த ஏப்ரலில் இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஆளற்ற விமானங்களையும் ஏவுகணைகளையும் ஏவிய போது அவற்றை சுட்டு வீழ்த்திய கூட்டணியில் இருந்து ஒரே ஒரு அரபு நாடு ஜரான் தான் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளும் அந்த கூட்டணியில் இருந்தன மார்வே லாகோவில் இருந்து ஒரு நேரடி ஒலிபரப்பில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றிரவு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தப் போவதாக கேள்விப்பட்டதாக கூறினார் அவர் அப்படி கூறியது திங்கட்கிழமை இரவு அவர் உண்மையில் எங்கிருந்து தகவலை பெற்றார் என்பதை குறிப்பிடவில்லை ட்ரம்ப் இதை முக்கியமான அலைவரிசையில் தான் தகவலை பெற்றதாகவும் அமெரிக்க ரகசிய தகவல்களில் இருந்து அல்ல என்றும் கூறினார் திங்கட்கிழமை இரவில் தாக்குதல் நடக்கலாம் என்ற தகவல் இஸ்ரேலுக்கும் கிடைத்திருக்கலாம் திங்கட்கிழமை பின்னிரவு நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கானன் இஸ்ரேலின் டெல்லிப் நகரில் உள்ள இஸ்ரேலிய விமானப்படையின் நிலத்தடி கட்டளை மையத்திற்கு சென்று பாதுகாப்பு திட்டங்கள் பற்றிய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் இஸ்ரேலின் மீது ஈரானிய மற்றும் ஹெஸ்போல்லா தாக்குதல்கள் எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் விமானப்படை குறுகிய நேரத்தில் விரைவான தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறினார் அங்கு தளபதிகள் மத்தியில் பேசிய கேலன் கடந்த ஆண்டில் போர் தொடங்கியதிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்திய திறமைகள் காரணமாக எங்கள் எதிரிகள் உங்கள் நடவடிக்கைகளை கவனமாக பரிசீலித்து வருகின்றனர் சாத்தியமுள்ள ஈரானிய தாக்குதலை தடுக்க மற்றும் பதிலடி கொடுப்பதில் இஸ்ரேலிய விமானப்படை ஐஏஎஃப் செயற்பாடுகள்தான் மிக முக்கியமானவை அதே நேரத்தில் ஈரானிய தாக்குதலின் விரைவான மாற்றம் உட்பட அனைத்து சாத்தியக்கூறுகளுக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கேலன் கூறினார் பாதுகாப்பு மேம்பாடுகள் மற்றும் அனைத்து போர் துறைகளிலும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கான சாத்தியக்கூறுகளின் வெளிச்சத்தில் இஸ்ரேலிய விமானப்படை ஐஏஎஃப் தாக்குதல் தயார்நிலை முன்னேற்பாடுகளை கேலன் மேற்பார்வை செய்தார் என்று பாதுகாப்பு அமைச்சர் திங்கட்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் தெரிவித்தது ஈரானிய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்க வடக்கு இஸ்ரேல் மீது சாத்தியம் ஹெஸ்போலா தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கான வானவ முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன இஸ்ரேலிய பாதுகாப்பு படி ஐடிஎஃப் வடக்கு கட்டளை தளபதி வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகரங்களின் மேயர்கள் மற்றும் உள்ளூர் கவுன்சில் தலைவர்களை தனித்தனியாக சந்தித்து ராணுவத்தின் தாக்குதல் திட்டங்கள் பற்றி விளக்கினார் இஸ்ரேலிய ராணுவம் ஹெஸ்போல்லாவுடன் மோதலுக்கு தயாராக இருப்பதாக கூறினார் ஐடிஎஃப் வடக்கு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஓரி கார்டின் முன்னோக்கி செல்லும் எங்கள் தாக்குதல் திட்டங்கள் தயாராக உள்ளன என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்னிடமிருந்து ஒவ்வொரு துருப்புக்கள் வரை நாங்கள் எல்லா அம்சங்களிலும் தயாராக இருக்கிறோம் அனைத்து துருப்புக்களிடமும் தேவையான ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் மற்றும் ராணுவ சாதனங்கள் போதியளவு உள்ளன என்று மேயர்களிடம் கூறினார் அவர் மேலும் கூறியபோது கடந்த பத்து மாதங்களில் நாங்கள் ஹெஸ்போல்லாவின் தாக்குதல் முயற்சிகளில் பலவற்றை தாக்கி அளித்துள்ளோம் ஆனால் நாங்கள் இன்னமும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது அவற்றையும் திறமையாக செய்ய முடியும் என்பதில் நாங்கள் உறுதியுடன் இருக்கிறோம் என்று தெரிவித்தார் எதிர்க்கடையில் நேற்று திங்கட்கிழமை லெபனான் தனது மருத்துவமனைகளை போர்க்காயங்களுக்கு சித்தப்படுத்த அவசர மருத்துவ பொருட்களை பெற்றது மற்றொரு பக்கத்தில் லெபனான் முழு அளவிலான போரின் அடிவானத்தில் உள்ளது என்ற அச்சத்தின் மத்தியில் பெய்ரூட் விமான நிலையம் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கும் மக்களால் நிரம்பி வழிகின்றது தெற்கு லெபனானில் உள்ள மருத்துவமனைகள் ஹெஸ்போலாவுக்கும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இடையே பெரும்பாலான மோதல்கள் நடக்கும் இடங்களில் உள்ளன பல ஆண்டுகளாக நீடித்த பொருளாதார வீழ்ச்சியால் தேய்ந்து போன லெபனானின் அந்த மருத்துவமனைகள் கடந்த பத்து மாதங்களில் காயமடைந்த நோயாளிகளை சமாளிக்க போராடி வருகின்றன நேற்று திங்கட்கிழமை உலக சுகாதார அமைப்பு லெபனானின் சுகாதார அமைச்சுக்கு முப்பத்தி இரண்டு டன் மருந்து பொருட்களை வழங்கியது இதில் போரில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான குறைந்தபட்சம் ஆயிரம் அதிர்ச்சி கருவிகள் அடங்கும் இந்த பொருட்கள் மற்றும் மருந்துகளை பல்வேறு மருத்துவமனைகளுக்கும் லெபனானின் சுகாதாரத்துறைக்கும் அனுப்பி வைக்கவுள்ளோம் என்று லெபனானின் சுகாதார அமைச்சர் பிராஸ் அபியாட் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஒரு முழுமையான போர் ஏற்பட்டால் இந்த மருந்து பொருட்கள் நிச்சயம் போதாது என்றும் அவர் கூறினார் பெய்ரூட் விமான நிலையத்தின் புறப்பாடு மண்டபத்தில் கோடைக்காலத்திற்காக தங்கள் தாய்நாட்டிற்கு நாட்டிற்கு வந்திருந்த லெபனான் வம்சாவளியைச் சேர்ந்த குடும்பங்கள் புறப்படும் ஏதாவது விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இரவு பகலாக காத்திருக்கின்றனர் பிரான்ஸ் பிரிட்டன் இத்தாலி துருக்கி மற்றும் பிற நாடுகள் வர்த்தக விமானங்கள் கிடைக்கும் வரை லெபனானை விட்டு வெளியேறுமாறு தங்கள் நாட்டு மக்களை வலியுறுத்தி உள்ளன லெபனானை விட்டு வெளியேற விரும்பும் தனது பொதுமக்களுக்கு ஏதேனும் டிக்கெட்டை முன்பதிவு செய்யுமாறு அமெரிக்கா வலியுறுத்தி அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையை தனது ஊழியர்களின் குடும்பங்கள் லெபனானை விட்டு வெளியேறுமாறு அறிவித்துள்ளது ஸ்வீடிஷ் தூதரகம் அதன் ஊழியர்களை தற்காலிகமாக சைப்ரஸுக்கு இடமாற்றம் செய்துள்ளது இஸ்ரேலின் எல்லையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெபனானின் துறைமுக நகரமான டைரின் மணல் நிறைந்த கடற்கரைகள் இந்த காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளால் நிறைந்திருக்கும் இப்போது கடற்கரைகள் இஸ்ரேலியஷெல் தாக்குதலின் கரும்புகையால் அவ்வப்போது சூழப்படுகிறது ஷூக் மற்றும் ஹனியை படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பதட்டங்கள் கணிசமாக அதிகரித்த நிலையில் ஹமாஸ் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் பிரச்சினையில் நேரடியாக தொடர்புபடாத லெபனான் பொதுமக்கள் தமது எதிர்காலம் என்ன என்று தெரியாத நிலையில் திகைத்து போய் உள்ளார்கள்